வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு சூனியக்காரிங்களோட படங்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த அஞ்சு படத்தோட லிங்கையும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் கொடுக்குற லிங்கை யூஸ் பண்ணி எப்படி படங்களை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல நீங்கள் பார்க்க போகிற மூவி நேம் எல்பாய். 2019 ரிலீஸ் ஆன இந்த படம் எல்பாய் ஃப்ரான்ச்சைஸ் சூனியக்காரியையும் அந்த காட்டு பண்ணியையும் எப்படி சமாளிச்சாரு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்துல எல்பாய் எப்படி உருவானாரு, எங்கிருந்து வந்தாரு, யாருக்கு பிறந்தாரு அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவா சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தமிழ் டப்பிங்ல ஹியூமரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஸ்டார் டஸ்ட். 2007 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பியூர் லவ் ஸ்டோரி. படத்துல ஸ்டாம்போல்ட் நாட்டோட ராஜா சாகும் போது தன்னோட கழுத்துல இருக்கிற மாணிக்கத்தை கழட்டி சுத்தமான ராஜ ரத்தத்தை கொண்டவன் மட்டும்தான் இந்த மாணிக்கத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. அதே நேரத்துல சாதாரண உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கும் சூனியக்காரியால் பிடிபட்ட இளவரசிக்கும் பிறந்த ஒரு குழந்தை பேர் தான் ட்ரிஸ்டன். ட்ரிஸ்டனுக்கும் அந்த மாணிக்கத்துக்கும் என்ன சம்பந்தம், சூனியக்காரியால அந்த இளவரசி எப்படி பிடிபட்டா, அதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல காதல் காட்சிக்கும் சூனியக்காரியங்களோட சேட்டைகளுக்கும் பஞ்சமே இருக்காது. அதனால இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் த லாஸ்ட் விச் ஹண்டர். 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு விண்டீசல் மூவி. 800 வருஷத்துக்கு முன்னாடி சூனியக்காரிங்க எல்லாரையும் அழைக்கும் போது சூனியக்காரிங்களோட தலைவி விண்டீசலுக்கு சாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்துடுறா. அதனால கடந்த 800 வருஷமா விண்டீசல் சாகாம உயிரோட உலகத்துல இருக்கிற எல்லா சூனியக்காரங்களையும் வேட்டையாடிட்டு வராரு. 800 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சூனியக்காரிங்களோட விசுவாசிங்க அவளை திரும்பவும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. அந்த முயற்சிகள்லாம் எப்படி நம்ம விண்டீசல் தடுத்தாரு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்தா நான் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுவேன். அதனால நீங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஹான்சல் அண்ட் கிரேட்டல் விச் ஹண்டர்ஸ். 2013 ரிலீஸ் ஆன இந்த படம் கிட்டத்தட்ட வான் ஹெல்சிங் படம் மாதிரி தான் இருக்கும். படத்துல சூனியக்காரிங்களை நாங்க வேட்டையாடியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க அந்த சூனியக்காரிங்களை எப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க, அப்படி அவங்க வேட்டையாடும் போது என்னென்னலாம் நடந்தது, அதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இந்த படத்துல நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல நடிச்ச ஜெர்மி ரென்னர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் சீசன் ஆஃப் த விச். இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு நிக்கோலஸ் கேஜ் மூவி. ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் சூனியக்காரங்க எல்லாரையும் பாலத்துக்கு கீழே தூக்கு போட்டு தொங்க வைக்கிறாங்க. அந்த சூனியக்காரங்களோட சாபத்தால நாட்டுல இருக்கிற ராஜா மக்கள் எல்லாரும் ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க. அந்த நோயை கியூர் பண்றதுக்கு நம்ம நிக்கோலஸ் கேஜையும் அவரு கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்டையும் கூப்பிடுறாங்க. நம்ம நிக்கோலஸ் கேஜ் அந்த சூனியக்காரங்களோட சாபத்தை எப்படி விளக்குனாரு, அது மட்டும் இல்லாம அந்த நோயை எப்படி கியூர் பண்ணாரு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இந்த படத்துல எல்பாய் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல எல்பாயா நடிச்சவர் தான் இந்த படத்துல நிக்கோலஸ் கேஜோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. அது நீங்க இந்த படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு, அந்த குரூப்லயும் நான் மூவி லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.